டு ராதியா விலாக். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா, ஒரு ஹெல்த்தியான புதினா சட்னி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க, நான் வந்து இப்போ எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிச்சு, உளுந்த பருப்பும் சேர்த்துக்கலாம். இப்போ உளுந்த பருப்பு பொரிஞ்சிக்கிட்டு இருக்கு, நல்லா பொன்னிறமாக பொரிஞ்சு வரட்டும். ஒரு நாலு சின்ன வெங்காயத்தை நான் போடுறேன். வெள்ளைப்பூடு வந்து ஒரு ஆறு பல் போட்டிருக்கேன். இது கூடவே கொஞ்சமாக புளி எடுத்திருக்கேன். இப்போ வத்தலையும் சேர்த்துக்கிறேன். இப்போ வதக்கி விட்டுருவோம். நல்லா வதங்கிருச்சு. இப்போ ரெண்டு கொத்த அளவுக்கு புதினா இலை எடுத்து வச்சுருக்கேன். புதினா இலையை வந்து இதில் சேர்த்தாச்சு. இப்போ வதக்கி விட்டுருங்க. நிறைய போட்டாலும் கொஞ்சம் ஆயிரும். புதினா சட்னி வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. வாரத்தில் ஒரு நாள் வந்து இப்படி செஞ்சு பாருங்கள். இதை வந்து நம்ம நல்லா வதக்கி விட்டுணும், பச்சை வாசனை போகிற அளவுக்கு. அப்படின்னா தான் இது வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா அப்படி சுருண்டு வரணும். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஆறுனதும் இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ வந்து இது ஆறிடுச்சு, இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு தாளிச்சிடலாம். ஒரு ஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துட்றேன். உப்பு சேர்த்துட்டு இப்போ அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ வந்து அரைச்சிட்டு வந்தாச்சு. இதை வந்து இப்போ தாளிச்சு விட்டுடலாம். இப்போ கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு உளுந்த பருப்பு இப்போ வந்து சேர்த்துக்கிறேன். பொரிஞ்சிச்சு. இப்போ கருவேப்பிலையும் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து தாளிச்சு ஊற்றியாச்சு. ஹெல்த்தியான புதினா சட்னி இப்போ ரெடிங்க. நீங்களும் இதை வந்து செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள்.